எங்க அண்ணன் எல்லையில நிக்கிற அய்யனார் மாதிரி. அய்யனார் கையில இருக்கிற அருவா யாரையும் வெட்டாது. அண்ணா வெட்டுங்கிற பயம் இருக்கும். எல்லாத்தையும் கோர்ட்ல போய் பாத்துக்கணும்னு நினைச்சா கோயிலுக்கு இம்புட்டு சொன்னா எதுக்கு வரணும்? அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி. இளஞ்சோடிகள் மிக சிறப்பான ஒரு படம் இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பகவதி பாலா சார் இதில் எனக்கு இரண்டாவது முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய படங்கள்லாம் நான் தொடர்ந்து எழுதிட்டுருக்கிற பாடலாசிரியரில் நானும் ஒன்று. நிறைய பேர் அவர்கிட்ட வாய்ப்பு இது பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா பாடலாசிரியும் வளர வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரோட படங்களில் நானே எழுதிட்டுருக்கிறேங்கிற ஒரு மிக சிறப்பு அவருக்கு இருக்குது. தசி சார் இசை இசையரசர் தசி சார் அவருடைய படங்கள்லேயே நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து வாய்ப்பு அவரும் கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் அவரு கூட பணியாற்றும் முறையும் ஈஸியான ஒரு மிக சுலபமான முறையாக இருந்தது. அவருக்கு நன்றி. தயாரிப்பு கிருஷ்ணப்பா அவர் ஐயா அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. இளஞ்சோடிகள் ஏற்ற மாதிரி பாடல் வரிகளும் இளமையாக இருக்கும், இளமை தொழிலோடு இருக்கும். இளமையான இந்த பயணம் தொடரணும். வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் பகவதி பாலா, ஃபிலிம் டைரக்டர். இளஞ்சோடி படத்துக்கு ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். அந்த படத்துக்கு கிருஷ்ணப்பா ப்ரொடியூசர். ஹீரோ வந்து விஜய் கிருஷ்ணப்பா. ஹீரோயின் வந்து பிரியங்கா, அனு, புஷ்பா, மூணு பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. வில்லனா வந்து கேஜிஆர், நாதேஷ் பாலாண்ணா, ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. இது காமெடி காமெடி பட்டாளம் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் அண்ணன், கொட்டா முருகேஷ், ரவி, அம்பானி சங்கர், நாலு பேர் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கலப்பாக காமெடியான படம், அது இல்லாமல் ஆக்ஷன் படம் வித் மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். வழக்கமாக என்னோடய படங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பேன். அதேமாரி என்ன மெசேஜ்னா, பணம் இருக்கிறவனுக்கு மதமோ ஜாதியோ தடை கிடையாது. அவனுக்கு வந்து எங்கேனாலும் பொண்ணு கொடுப்பான், எந்த ஜாதினாலும் பொண்ணு கொடுப்பான், எந்த ஜாதி பொண்ணு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பணம் தான் மெயின். பணம் இல்லாதவன் தான் ஜாதின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமலும் உள்ளே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் மதத்தை விட மனிதன் முக்கியம், மனிதாமணி முக்கியம் அப்படின்னு படத்தை சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து நான் ஒளிப்பதிவார வந்து ரெண்டு டோன் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு டோன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ப்ளூ டோன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கை ப்ளூ டோனில் ஃபுல்லாக பண்ணேன். ஏன்னா அது கலர்ஃபுல்லாக லவ் சீக்வன்ஸ்னால் அந்த இது பண்ணோம். செகண்ட் ஹாப் வந்து ஆக்ஷனில் போகும் படம், அதனால் வந்து டோனை வாம் டோனில் பண்ணலாம்னு செகண்ட் ஹாஃபில் வாம் டோனில் பண்ணியிருக்கேன். ரெண்டு டோனில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து லைட்டிங் பொறுத்தவரை பேக்லைட்டில் தான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இந்த படம் வந்து ஒரு பேக்லைட்டில் பண்ணலாம், ஏன்னா ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம், அது பேக்லைட்டில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கேமராமேனாக வந்து பேக்லைட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு டோட்டலாக படம் வந்து தீபாவளி கழிச்சு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக வெற்றியிட செய்யுங்க. என்னோடய இது 12 படம். இதுக்கு முன்னாடி 11 படம் சின்ன பண்ணை பெரிய பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அது வந்து வர போண்டாமணி ஹீரோ பண்ணியிருக்காரு. அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 15 வீரமகன் அப்படின்னு ஒரு படம் சிவானா ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறது, அதில் பூஜை போட்டு அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தை பற்றி இளஞ்சோடியை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம், இருந்தால் காலேஜ் படிச்சுருந்தான், ரொம்ப துருதுருன்னு இருப்பான். அவனுக்காக வந்து நான் கார்த்திக் சார் மைண்டில் வச்சு அந்த மேனேஜ் வச்சு அவனுக்கு சப்ஜெக்ட் ரெடி பண்ணேன். முதல் ஒரு 3-4 வந்து பெண்கள்கிட்ட நெருங்கி பழகு, ரொம்ப குச்சப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கு முன்னாடி அவன் எந்த பொண்ணுகிட்டையும் நடித்தது, எந்த காலேஜில் எந்த பொண்ணுகளை பார்த்தாலும் ஓடி போயிடுவான், யார்ட்டி பேச மாட்டான் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். இல்லாடா இது நடிப்பு, இது இப்படி இதாக இருக்கணும் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொடுக்கேன். நான் 5 ரொம்ப பிக்கப் பண்ணிட்டாப்பில் ஹீரோ. ஸோ மிக பிரமாதமாக அப்படிங்கிறப்ப ஹீரோ, அவனுக்கு நிச்சயமாக இந்த படம் மூலம் ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த பொண்ணு ஹீரோயின் பெங்களூர் பொண்ணு, பெங்களூர் நிறைய படம் பண்ணியிருக்குது, நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. நம்ம எப்படி நான் சொன்னாலும் எத்தனை டேக் போனாலும் அவ்வளோ குச்சமெல்லாம் நடித்தாங்க, அக்கப்படம் நடித்தாங்க, பயமெல்லாம் நடித்தாங்க. சொல்லப்போனால் ஹீரோக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஹீரோ புதுசுனால இப்படி நடி அப்படின்னு அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் நல்லாவே அருமையாக பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து சாங்கும் சரி இதுவும் சரி நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கேன். தீவிர கழிச்சு படம் கழிச்சாது எல்லாம் தேடல படம் பாருங்கள். மிக மகிழ்ச்சி. வணக்கம். நான் உங்கள் அபிமான செம்பத்தி சீரியல் ஆர்டிஸ்ட் பட்டம்மா ஜெயந்தி பேசுகிறேங்க. நான் இப்போ இந்த இளஞ்சோடின்னு மூவியில் நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அம்மா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஹீரோயினிக்கு மதராக பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணி நல்லா எடுத்துருக்கிறாரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு.
நிறைய படங்களும் அவர் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் இதுக்கு மேலே மேலே நிறைய படங்கள் அவர் பண்ணணும். அதேமாதிரி எங்கள் ப்ரொடியூசரும் இதுக்கு மேலே மறுபடியும் வேறு ஒரு படம் எடுக்கணும், அதில் நாங்கள் மறுபடியும் நடிக்கணும், அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த படம் வெற்றி அடையணும், நீங்கள் எல்லோரும் நேராக வந்து தியேட்டரில் இதை வந்து பார்க்கணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக வேணும். தேங்க்யூ. அவர் செலெக்ஷன் பண்ண நேமில் தான் இளம்ஜோடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரிப்போர்ட்டர்கள், விஜய் சாரோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இங்கே பார்க்க வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவர் மேடையில் உக்காந்துருக்காருங்கன்னு தான் பேச்சு. நீங்களாம் கை தட்டினாலோ இல்லை நீங்கள் போய் படம் பார்த்து நல்லா இருக்கு இந்த படம் நாலு பேர்கிட்ட நீங்கள் வாழ்த்தி சொன்னால் மட்டும்தான் அந்த பையன் முன்னேற முடியும். அவர் எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் போட்டிருந்தாலும் வாழ்த்துறங்க, ரிப்போர்ட்டர் கொண்டு போய் அது சரியான முறையில் மக்கள்கிட்ட காட்டுறங்க, அவங்களால மட்டும்தான் அந்த பையன் வளர முடியும். அந்த பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி உக்காந்துருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அது எல்லாத்தையும் நான் ஏன்னா ஃபீல்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்கள நான் எவ்வளோ கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ணா ஒருத்தருக்கார் வெங்கட்ராமண்ணான்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் நான் போய் அவங்கள பார்த்து பேசி டைரக்டர் சாரை கூப்பிட்டு போனேன். எனக்கு வந்து நல்லா நடிக்கணும், நான் வந்து ராஜஸ்ரீ கூத்துப்பற்றுன்னு வச்சுருக்கேன் தருமபுரியில், நவீன பயிற்சி பள்ளின்னு சொல்லிட்டு. நம்ம கலைத்துறை அலைஞ்சிருக்கூடாதுன்றதுனால தமிழ் கலாச்சாரம் எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் கூத்துப்பட்டில் ஒரு அஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்க, சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே சொல்லித்தரோம். என் ஆசை என்ன, நடிக்கணுன்றது மட்டும்தான், இதில் இல்லாததான் நீங்கள் மேனேஜராகவே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மேனேஜர் போஸ்டிங் ஒரு வாய்ப்பு கொடுத்தது பகவதி பாலா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து நல்லபடியாக வரணும். நான் எல்லா நிறைய படங்களும் பண்ணியிருக்கேன். நான் ஜோக்கர் படம் பண்ணியிருக்கேன், சாமி டூ பண்ணியிருக்கேன், சீமராஜா பண்ணியிருக்கேன், அகோரம், கருவாச்சி, கனடப்படம் செலிவன சித்ரா, பிரேமத லோக்கா, பிரேம மந்தன் இலோக்கமே அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணியது வந்து இதுதான் முதல் படம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டுக்கு செலவு செய்யாமல் ஓடிடலாமா அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நைட்டு ஒரு மணிக்கு நாளைக்கு ஷூட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வர வைக்கிறாங்கன்னா ஒரு மணி என்ன கூட டேரக்டர் சார் ஃபோன் போகாது, என் மொபைல் தான் வரும். ஓ மேனேஜர்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா, கலைத்துறை என்ன போகிறாங்க மேக்கப் போட்டு நடிச்சுட்டு வந்துடுறாங்க எல்லோரும் நினச்சிருக்காங்க. இதில் இவ்வளோ உழைப்பு இருக்கான்றது இந்த படத்து மூலிமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த பையன் நல்லபடியாக வெற்றி பெற்று இன்னும் மேற்கொண்டு ஒரு நிறைய பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும். ஒரு காரில் போயிட்டு இருந்தால் கூட ஏய் விஜயகிருஷ்ணா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிற லெவலுக்கு அந்த பையன் நல்லா வளரணும். அது எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.